வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிந்தாமல் சிதறாமல் மக்களுக்கான திட்டங்களை அதிமுக அரசு நிறைவேற்றி வருகிறது. தேர்தல் பரப்புரையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். நடிகர் விஷாலுக்கு ஜாமீனில் வர முடியாத பிடிவாரன் பிறப்பித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. வருமான வரித்துறை வழக்கில் ஆஜராகாததால் நீதிபதிகள் அதிரடி நடவடிக்கை. நெல்லை முன்னாள் மேயர் உமா மகேஸ்வரி உள்ளிட்ட 3 பேர் கொலை வழக்கு. சிபிசிஐடிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவோம் என நெல்லை காவல் ஆணையர் பாஸ்கரன் உறுதி. பதவிக்காலம் முடிந்த பின்னர் தேர்தல் நடத்த அதிகாரம் உள்ளதா? தென்னிந்திய நடிகர் சங்கம் பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிந்தாமல் சிதறாமல் மக்களுக்கான திட்டங்களை அதிமுக அரசு நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமைப்பட கூறியுள்ளார். வேலூர் தொகுதி மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. தமிழக முதலமைச்சரும் இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி இன்றுடன் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய அவர், வேலூர் தொகுதி நாடாளுமன்ற தேர்தல் யாரால் நிறுத்தப்பட்டதென்று அனைவருக்கும் தெரியும் என குறிப்பிட்டார். தனியார் பள்ளிக்கு நிகராக அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்த முதலமைச்சர், சிந்தாமல் சிதறாமல் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக பெருமைப்பட கூறினார். ஒரே ஒரு தொகுதி தான் நின்னது, அது வேலூர் நாடாளுமன்ற தொகுதி. வரலாற்று சாதனை படுத்த புகழ் திமுக தான் செய்யணும். திமுக நிற்கின்ற நாடாளுமன்ற வேட்பாளர் அவருக்கு வேண்டியப்பட்ட ஒரு வீட்டில் கட்டு கட்டா பணம் அழுகி வச்சு அந்த கட்டுக்கு மேல என்னென்ன பூத்துக்கு எவ்வளவு ரூபா கொடுக்கணும்னு அந்த சிலிப்பையும் வச்ச காரணத்தினால அது வருமான வரித்துறைக்கு தெரிஞ்சு வருமான வரித்துறை கைப்பற்றி அந்த நடவடிக்கையின் காரணமா தேர்தல் கமிஷன் இந்த தேர்தலை தள்ளி வச்சிருக்கு. முழுக்க முழுக்க திமுகவினால் நிறுத்தப்பட்ட தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். தொடர்ந்து பரப்புரையாற்றிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, வாரிசு அரசியல் நடத்தும் திமுக கடந்த மக்களவைத் தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளால் வெற்றி பெற்றதாக விமர்சனம் செய்தார். எல்லா கட்சியிலுமே அந்தந்த கட்சியில் இருக்கிற தலைவரும் கட்சியில் இருப்பது வாடிக்கை. ஆனா அந்த கட்சிக்கு தலைவராகதான் தவறு நாங்க சொல்றோம். கட்சியில வந்து பொறுப்புக்கு வர்றது தவறு இல்ல, கட்சியினுடைய தலைவரா வருதுதான் வாரிசு அரசு நாங்க சொல்றோம். பொய்ய பேசி பொய்யின் மூலமாக கிடைக்கப்பட்ட வெற்றி தான் அந்த வெற்றியோடைய நியாயமாக மக்களை சந்தித்து வாக்களை சேகரிக்கவில்லை. வருமான வரித்துறை தொடர்ந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகாததால் நடிகர் விஷாலுக்கு பிடிவாரன் பிறப்பித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் விஷால் 1 கோடி ரூபாய் வரை சேவை வரி செலுத்தவில்லை என கூறி சேவை வரித்துறையினர் கடந்த 2016 முதல் 2018 வரை 5 முறை சம்மன் அனுப்பியுள்ளனர். ஆனால் விஷால் 1 முறை கூட நேரில் ஆஜராகாமல் அவரது சார்பில் ஆடிட்டர் மட்டுமே ஆஜராகி வந்துள்ளார். இதனால் சேவை வரித்துறையினர் விசாரணைக்கு நேரில் ஆஜராகாத விஷால் மீது சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதையடுத்து விஷாலுக்கு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது. அதன்படி நடிகர் விஷால் நீதிமன்றத்தில் கடந்த மாதம் ஆஜரானார். இதையடுத்து நீதிபதி தேவையான போது நேரில் ஆஜராக வேண்டும் என்று தெரிவித்தார். இதனால் விஷால் தரப்பு விலக்கு கோரி தாக்கல் செய்த மனுவை திரும்ப பெற்ற பின்னர் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவின்படி இன்று எழும்பூர் நீதிமன்றத்தில் நடிகர் விஷால் ஆஜராகவில்லை. இதையடுத்து நடிகர் விஷாலுக்கு பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டது. ஜாமீன் வெளிவர முடியாது கைது ஆணையை நடிகர் விஷாலுக்கு எழும்பூர் நீதிமன்றம் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. நெல்லை முன்னாள் மேயர் உட்பட 3 பேரின் கொலை வழக்கு ஆவணங்கள் சிபிசிஐடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல் ஆணையர் பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். நெல்லை ரெட்டியார்பட்டில் உள்ள வீட்டில் வசித்து வந்த முன்னாள் மேயர் உமா மகேஸ்வரி, அவரது கணவர், பணிப்பெண் என மொத்தம் 3 பேர் கடந்த மாதம் 23 படுகொலை செய்யப்பட்டனர். 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. சொத்துக்காக கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் உமா மகேஸ்வரின் உறவினர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அடுத்த கட்டமாக திமுக மாநில ஆதி திராவிட நலக்குழு உறுப்பினரான மதுரை சேர்ந்த சீனி அம்மாளிடம் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். காழ்ப்புணர்ச்சியால் கொலை வழக்கில் தன்னை சிக்க வைக்க முயற்சி நடப்பதாக சீனி அம்மாள் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் உமா மகேஸ்வரி கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக சீனியம்மாளின் மகன் கார்த்திகேயனை பிடித்த தனிப்படை போலீசார் அவரை பாளையங்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மேலும் 2 பேரை பிடித்த போலீசார் அவர்களிடமும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
சீனியம்மாளின் மகன் கார்த்திகேயனுடைய காரை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக காவல்துறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தலில் சீட் வாங்கி தருவதாக சீனியம்மாளிடம் உமா மகேஸ்வரி பணம் பெற்று மோசடி செய்ததாக கூறப்படுகின்றது. அந்த விவகாரத்தில் கொலை நடந்திருக்குமோ என்ற கோணத்தில் மூன்று பேரிடம் விசாரணை தொடர்கின்றது. இந்நிலையில் மூவர் கொலை வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களும் சிபிசியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல் ஆணையர் பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளருக்கு பேட்டியளித்த அவர், வழக்கு விசாரணையில் மோப்ப நாய்கள் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் மிகவும் உதவியாக இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளையும் மீறி மாநிலங்களவையில் சட்டவிரோத செயல் தடுப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டது. சட்டவிரோத செயலில் ஈடுபடுவோர் மீது தண்டனையை வலுப்படுத்தும் விதத்தில் மத்திய அரசு சட்டவிரோத செயல் தடுப்பு சட்ட மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தது. எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்த நிலையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் சட்டவிரோத தடுப்பு மசோதா மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இச்சட்டத்தின் மூலம் தீவிரவாத அமைப்புகளாக அறிவிக்கப்பட்ட அமைப்பின் மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாமோ அதே நடவடிக்கைகளை நாட்டிற்கு எதிராக தீவிரவாத செயல்கள் ஈடுபடும் தனிநபர் மீதும் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் எடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் போல் மாநிலங்களவையிலும் இந்த மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்புகளை பதிவு செய்தன. இதையடுத்து இந்த மசோதா மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 147 உறுப்பினர்கள் ஆதரவும் 42 பேர் எதிர்ப்பும் தெரிவித்த நிலையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் வெங்கையா நாயுடு அறிவித்தார். இதையடுத்து இந்த மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அணை பாதுகாப்பு மசோதா கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருப்பதாக மக்களவையில் திமுக எம்பி ஆர் ராசா குற்றம் சாட்டியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள அணைகளின் பாதுகாப்பிற்கு ஒரே மாதிரியான வழிமுறைகளை வகுக்கும் நோக்கத்தோடு மத்திய அரசு அணை பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்கியுள்ளது. இந்த மசோதா கடந்த 30ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. மத்திய ஜலசக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் இந்த மசோதாவை தாக்கல் செய்ததும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்தனர். இந்நிலையில் இன்று மக்களவையில் அணை பாதுகாப்பு மசோதா மீது விவாதம் நடந்தது. மசோதா குறித்து பேசிய திமுக எம்பி ஆர் ராசா, அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களின் உரிமையை பறிக்கும் வகையில் இருப்பதாகவும் இந்த மசோதா கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பல நாடுகளில் அணைகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருப்பதாக சுட்டிக்காட்டிய ராசா, மாநில அரசுடன் ஆலோசனை மேற்கொள்ளாமல் இந்த மசோதாவை மத்திய அரசு அவசர அவசரமாக கொண்டு வருவது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் இடையிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் செப்டம்பர் 7ஆம் தேதி ராஜஸ்தானில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்தியில் பாஜக ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் செயல் திட்டங்களை முழுவீச்சில் செயல்படுத்துவதில் கவனமாக உள்ளது. மேலும் தமது செயல் திட்டங்களை பாஜக அரசு செயல்படுத்துகிறதா என்பதை ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து கண்காணித்தும் வருகின்றது. இந்நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் புஷ்கரில் பாஜக மற்றும் அதன் தாய்க்கழகமான ஆர்எஸ்எஸ் இடையிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் செப்டம்பர் 7ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புஷ்கரில் நடைபெறும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடு எதிர்கொண்டிருக்கும் சவால்கள், இதை எப்படி எதிர்கொள்வது என்பது உள்ளிட்ட அம்சங்கள் விவாதிக்கப்பட உள்ளன. இந்த கூட்டத்தில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத், பாஜக செயல் தலைவர் JP நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். அயோத்தி விவகாரத்தில் சமரசம் ஏற்படவில்லை என்று மத்தியஸ்த குழு தெரிவித்துள்ள நிலையில் 6ஆம் தேதியிலிருந்து தினமும் விசாரணை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அயோத்தியில் சர்ச்சைக்குரிய நிலம் யாருக்கு சொந்தமானது என்பது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ளது. தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் அமைப்பு சட்ட அமர்வு இந்த வழக்கை விசாரித்து வருகின்றது. அதே சமயம் அயோத்தி வழக்கில் சம்பந்தப்பட்ட தரப்புகளிடையே பேச்சு நடத்தி இணக்கமான தீர்வு காண்பதற்காக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி இப்ராஹிம் கலிபுல்லா தலைமையில் மத்தியஸ்த குழு அமைக்கப்பட்டது. ஆன்மீகவாதி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் பஞ்சு ஆகியோர் இந்த குழுவில் இடம் பிடித்திருந்தனர். இந்த குழு தங்களுடைய அறிக்கையை நேற்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இந்த அயோத்தி விவகாரம் குறித்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த குழுவின் அறிக்கையை உச்சநீதிமன்றம் படித்து பார்த்தது. அப்போது அவர்கள் 3 பேரும் அயோத்தி விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் சமரசம் ஏற்படவில்லை என்று குறிப்பிட்டிருந்தனர். இதனால் வரும் 6ஆம் தேதியிலிருந்து தினமும் அயோத்தி வழக்கு விசாரிக்கப்படும் என்று தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தெரிவித்துள்ளார். இதனால் அயோத்தி விவகாரத்தில் விரைவில் தீர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. காஷ்மீரில் அமைதியை சீர்குலைக்க பாகிஸ்தான் தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. காஷ்மீரில் உள்ள இந்திய எல்லைகள் மீது பாகிஸ்தான் ராணுவமும் பயங்கரவாதிகளும் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகின்றன. இடையே காஷ்மீரில் புகழ்பெற்ற அமர்நாத் யாத்திரையும் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் ஸ்ரீநகரில் அம்மாநில DGP தில்பாக் சிங் சினார், படைப்பிரிவு கமாண்டர் தில்லான் மற்றும் ராணுவ அதிகாரிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர்.
அப்போது காஷ்மீரில் அமைதி சீர்குலைக்கும் வகையில் பாகிஸ்தான் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினர். எனினும் சூழல் கட்டுக்குள் இருப்பதால் சதித்திட்டங்கள் ஏதும் நடைபெறாது என குறிப்பிட்ட பாதுகாப்பு படை அதிகாரிகள், அமர்நாத் பாத யாத்திரையில் அமெரிக்கா ரக துப்பாக்கிகள் மற்றும் வெடிகுண்டுகள், கண்ணிவெடிகள் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். பாகிஸ்தானின் எந்தவிதமான அச்சுறுத்தல்களையும் இந்தியா கண்டு அஞ்சப்போவதில்லை என்றும் சுட்டிக்காட்டிய அதிகாரிகள், காஷ்மீர் மக்கள் பயங்கரவாதத்திற்கு துணை போவதை தவிர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். பதவிக்காலம் முடிந்த பின்னர் தேர்தல் நடத்த அதிகாரம் உள்ளதா என தென்னிந்திய நடிகர் சங்கம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் சங்கத்திற்கு ஜூன் 23ஆம் தேதி தேர்தல் நடத்தப்பட்டது. ஆனால் வாக்குகளை எண்ணி முடிவுகளை அறிவிக்க உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் இது தொடர்பான வழக்கில் தமிழக அரசின் பதிவாளர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் நடிகர் சங்க நிர்வாகிகள் பதவிக்காலம் முடிந்த பிறகு தேர்தல் அதிகாரியை நியமித்து தேர்தல் நடத்த முடியாது என்றும், பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் வழக்கு தொடர உரிமை இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது பதவிக்காலம் முடிந்த பின்னர் சங்க நடவடிக்கைகளை கவனிக்கவும் தேர்தலை நடத்தவும் தடையாக எந்த சட்ட விதிகளும் இல்லை என விஷால் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பதவிக்காலம் முடிந்த பின்னர் தேர்தல் நடத்தும் அதிகாரம் உள்ளதா என்றும், வழக்கை தாக்கல் செய்ய உரிமை உள்ளதா என்றும் விளக்க மனு தாக்கல் செய்ய விஷால் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். ஆண்டாள் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு அத்திவரத தரிசனம் நாளை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை மட்டும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் அத்திவரதர் வைபவம் ஜூலை 1ஆம் தேதி தொடங்கியது. 48 நாட்களுக்கு நடைபெறும் இந்த வைபவத்தில் அத்திவரதரை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். ஜூலை 1ஆம் தேதி முதல் சயன குளத்தில் காட்சியளித்த அத்திவரதர் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து நின்ற குளத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் அத்திவரதருக்கு விதவிதமான அலங்காரம் செய்யப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் நாளை ஆடிப்பெருக்கு விழா மற்றும் ஆண்டாள் திருக்கல்யாண் வைபவம் கொண்டாடப்படுகின்றது. இதையொட்டி அத்திவரத தரிசனம் நாளை ஒருநாள் மட்டும் மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா அறிவித்துள்ளார். மேலும் ஆண்டாள் திருக்கல்யாணத்தை ஒட்டி பகல் 2 மணிக்கு கிழக்கு வாசல் மூடப்படும் என்றும், பக்தர்கள் இந்த அறிவிப்பை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் ஆட்சியர் பொன்னையா கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரை பணயம் வைத்து திருட வந்தா காசு இல்லாம கல்லாவ தொடச்சி வச்சு என்னை ஏமாற்றலாமா என திருட வந்த கடையில் பணம் இல்லாததால் கடிதம் எழுதி வைத்த திருடனால் நெய்வேலியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி மந்தாரக்குப்பத்தில் மளிகை கடை வைத்து நடத்தி வருபவர் ஜெயராஜ். இவர் நேற்று இரவு கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு சென்றுவிட்டு இன்று காலையில் வந்து பார்த்தபோது கடையில் பொருட்கள் அனைத்தும் சிதறி கிடந்துள்ளது. உள்ளே சென்று பார்த்தபோது கடையின் மேற்பக்க கூரை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர் கல்லாவில் பணம் இல்லாததால் ஆத்திரமடைந்து கடையில் இருந்த அரிசி மூட்டை, கடலைமாவு மூட்டைகளை பிளேடால் கிழித்தும் பொருட்களை வாரி இறைத்தும் சென்றுள்ளார். மேலும் கல்லாவில் ஒரு லெட்டரும் எழுதி வைத்துள்ளார். அதில், உயிரை பணயம் வச்சு திருட வந்தா காசு இல்லாம கல்லாவை தொடச்சி வச்சு என்னை ஏமாற்றலாமா, அதுக்குதான் இந்த குரங்கு வேலை என எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஜெயராஜ் இதுகுறித்து மந்தாரக்குப்பம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருட வந்த நபர் கல்லாவில் காசு இல்லாததால் ஏமாற்றமடைந்து கடிதம் எழுதி வைத்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அறிவியல் பலகை திட்டத்தின் கீழ் 2 நாள் கருத்தரங்கம் சென்னை அண்ணா 100ஆண்டு நூலகத்தில் நாளை தொடங்குகின்றது. மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் அறிவியல் வளர்ச்சி நிறுவனம் தமிழ் மொழியில் அறிவியல் பலகை எனும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் நாளை மறுநாள் சென்னை அண்ணா 100ஆண்டு நூலகத்தில் கருத்தரங்கம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய விஞ்ஞான் பிரச்சார இயக்குநர் முனைவர் வெங்கடேஸ்வரன், தமிழ் வழி கற்கும் மாணவர்கள் உலக அளவில் சிந்திக்க அறிவியல் பலகை அமைப்பு உதவும் என்றும், தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பள்ளி மாணவர்களுக்கு 2 நாள் பயிலரங்குகள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு அறிவியல் சங்கம்ங்கிறது விஞ்ஞான பாரதி என்கிற அகில இந்திய அமைப்பினுடைய தமிழ்நாடு விங். அதில் நான் தலைவராக இருக்கேன். இந்த அமைப்பு 4 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்டது, தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் இதை வந்து துவக்கியிருக்கோம். இந்த சமயத்தில் விஞ்ஞான் பிரசார் மூலமாக இந்த அறிவியல் பலகையில் இடம் பிடித்து இதனோட சேர்ந்து பணி செய்ய மிகவும் மகிழ்ச்சி எங்களுக்கு. அவங்க எங்களை கூப்பிட்ட போது மிகவும் மகிழ்ச்சியாக வந்து இதில் கலந்துக்கிறோம். காஃபி டேயின் முக்கிய நிர்வாகிகள் தமிழக வங்கிகளில் போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்து 145 கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
காஃபி டேயின் உரிமையாளர் விஜி சித்தார்த்தா இன்று நாட்களுக்கு முன்பு ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். வருமான வரித்துறை அதிகாரிகள் கொடுத்த அழுத்தம்தான் அவரது தற்கொலைக்கு காரணம் என கூறப்படுகின்றது. இதையடுத்து காஃபி டேயின் பங்குகள் வரலாறு காணாத அளவிற்கு சரிந்துள்ளன. இந்நிலையில் காஃபி டேயின் முக்கிய நிர்வாகிகள் போலி ஆவணங்கள் மூலம் தமிழ்நாட்டை சேர்ந்த வங்கியில் 145 கோடி ரூபாய் கடன் பெற்றிருப்பது தெரிய வந்துள்ளது. காஃபி டே நிறுவனத்தின் சார்பில் வழங்கப்பட்டுள்ள போலியான கொள்முதல் ஆவணங்களை சமர்ப்பித்தும் இல்லாத காஃபி தோட்டத்தை இருப்பது போல் காட்டியும் நிர்வாகிகள் இந்த கடனை பெற்றுள்ளனர். இந்த மோசடிக்கு வங்கியின் அதிகாரிகளும் உடந்தையாக இருந்துள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இந்த கடனை கொண்டு வேறு கடன்களுக்கு வட்டி கட்டியுள்ளதையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். ஹரியானா மாநிலம் குருகிராமில் கனமழை காரணமாக கட்டிடத்தின் சுவர் இடிந்து விழுந்தது. இதனால் அந்த பார்க்கிங் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த பல கார்கள் சேதமடைந்தன. ஹரியானா மாநிலம் குருகிராமில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் நகரின் பல பகுதிகள் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் உத்யோக் விகார் பகுதியில் கட்டுமான பணி நடைபெற்று வரும் பகுதியில் கனமழை காரணமாக கட்டிடத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. இதனால் அங்கு பார்க்கிங் பகுதி நிறுத்தப்பட்டிருந்த பல கார்கள் சேதமடைந்தன. அதில் கார் ஒன்று அந்தரத்தில் நிற்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளன. தற்போது கார்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகின்றது. குஜராத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. குஜராத் மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருவதால் தாழ்வான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் அங்கு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதியில் வசிக்கும் மக்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்புப் படையினரும் காவலர்களும் அதிக அளவில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வதோதரா மாவட்டத்தில் உள்ள தேவிபுரா கிராமம் நீரில் மூழ்கியதை அடுத்து கழுத்தளவு தண்ணீரிலும் கயிறு கட்டி மக்களை மேடான இடங்களுக்கு செல்ல மீட்புப் படையினர் உதவினர். அங்குள்ள ஒரு வீட்டில் பிறந்து 45 நாட்களேயான பெண் குழந்தையும் அதன் தாயும் சிக்கியிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கிருந்த போலீஸ் அதிகாரி கோவிந்த் சவுடா தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் குழந்தையை துணியில் சுற்றி பிளாஸ்டிக் குடையில் வைத்து சுமார் 1.5 கிலோமீட்டர் வரை தலையில் மேல் சுமந்து பத்திரமாக மீட்டார். இடையே வதேதரா பல்கலைக்கழகத்திற்கு நுழைந்த முதலையும் மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டனர். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் கனமழை கொட்டி தீர்த்து வருவதை அடுத்து பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. பரபரப்பான ஜாப்ளி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் கனமழை கொட்டி தீர்த்து வருவதை அடுத்து பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. ஜாப்ளி சோலான் நகரங்களுக்கு இடையிலான பரபரப்பான சாலையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருக்கும் போதே நிலச்சரிவு ஏற்பட்டு மரங்களும் பாறைகளும் மணலும் சாலையில் பெயர்ந்து விழுந்தன. இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளன. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் பெய்த கனமழையால் கட்டிடத்தின் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் பலியானார். மகாராஷ்டிரா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது. தொடர் மழையால் அந்தேரி, தாராவி, சாண்டாகுருஸ் உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இன்று காலை முதல் மும்பை மற்றும் புறநகர் பகுதியில் விட்டுவிட்டு மழை பெய்தது. இடையே சண்டிவாலி என்ற இடத்தில் பெய்த கனமழையால் அங்கிருந்த ஒரு கட்டிடத்தின் சுவர் முற்றிலும் இடிந்து விழுந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த மீட்புக் குழுவினர் கட்டிட இடிபாடுகளில் இருந்த ஒருவரின் உடலை மீட்டனர். தொடர் மழையால் முக்கிய சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. சேலத்தில் பள்ளி அருகே நின்று கொண்டிருந்த குழந்தையை கடத்த முயன்றதாக வட மாநிலத்தைச் சேர்ந்த பெண்ணை பிடித்து பொதுமக்கள் அடித்து உதைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சேலம் பொன்னம்மாப்பேட்டை பகுதியிலிருந்து வீராணம் செல்லும் பகுதியில் தனியார் நர்சரி பள்ளி ஒன்று இயங்கி வருகின்றது. இன்று காலை பள்ளியின் நுழைவு வாயில் முன்பு நின்று கொண்டிருந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுத்து அவரிடம் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. மேலும் ஒரு குழந்தையை அழைத்துச் செல்ல முயன்றதாகவும் அந்த பெண்ணின் நடவடிக்கை பார்த்து பள்ளியின் எதிரே கடை நடத்தி வரும் பெண் சந்தேகமடைந்து வட மாநில பெண்ணிடம் விசாரித்துள்ளார். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததை அடுத்து அங்கு வந்த பொதுமக்கள் அந்த பெண்ணை பிடித்து தர்மடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் விசாரணையில் அந்த பெண் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என பொதுமக்கள் போலீசாருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சென்னை காசிமேடு மீன் விற்பனை பகுதியில் கள்ள நோட்டை மாற்ற முயன்ற நபரை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் இன்று காலை சென்னை காசிமேடு பகுதியில் உள்ள மீன் ஏலமிடும் கிடங்கில் மீன் வாங்கிக் கொண்டு காசிமேடு பகுதி மீன் வியாபாரி தேசப்பனிடம் 4,500 ரூபாய் கொடுத்துள்ளார். அப்போது பணத்தை பெற்றுக்கொண்டு சரிபார்த்த தேசப்பன் அதில் கள்ள நோட்டுகள் கலந்திருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து அவர் போலீசாருக்கு அளித்த தகவலின் பேரில் ஆறுமுகத்தை கைது செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தினர். அதில் மீன் வியாபாரத்திற்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த வேலு என்பவரிடம் 16,000 ரூபாய் வாங்கியதாக தேசப்பன் தெரிவித்தார். இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்.
வருகின்றனர்.